ஹே ஹாய் கைஸ், கீப் ப்ரீத்திங்கில் இருக்கிற மொத்த மீதி பார்ட்ஸையும் பார்த்துடலான்னு இருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவள் நெருப்பை பற்ற வச்ச சந்தோஷத்தோடு அவளுக்கு கனவுகள் வந்துடுது. அவங்க அப்பா பற்றி நினைக்கிறா, அவங்க அம்மா பற்றி நினைக்கிறா. அது மட்டும் இல்லைங்க, அட்வொகேட் அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா இல்லைங்களா, அந்த இடத்துல கூட அவளுக்கு அவங்க அம்மாவோட தாட்ஸ் மட்டும்தான் வந்து அவளை நிறுத்தி போடுது. காதலனோட நினைவுகள் அது மட்டும் இல்லாமல் அவனோட அக்கறையான பேச்சுக்கள் அத்தனையும் அவன் நினச்சி நினச்சி பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா சொன்னது மட்டும்தான் கடைசியாக அவளுக்கு நினைவில் வந்து நிற்குது. அவங்க அம்மா கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க, அதே மாதிரி இவளுக்கும் அதே குணம்தான் வருது. டக்குன்னு முழிச்சு பார்க்குறா. நைட்டு நெருப்பை ஏற்றி வச்சு நல்லா தூங்கியிருப்பா இல்லைங்களா. காத்தால் அவள் திரும்பவும் அவங்க அம்மாவை நினைக்கிறது, ஃபேமிலியை நினைக்கிறது, அவங்க அப்பாவை நினைக்கிறது, ஒவ்வொன்றுமே நினச்சி பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல திரும்பவும் நெருப்பை மூட்டுறான். நெருப்பை மூட்டி அவளுக்கு பசிக்கு எடுக்குது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாள். அப்போ கூட அவங்க அம்மா கடைசியாக விட்டுட்டு போன அந்த நினைவுகள் தான் அவளை தொடர்ந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, கீழே கிடக்கிற சாக்லேட் பேப்பரை எடுத்து அதை சாப்பிட்லான்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் திரும்பவும் காதலன் வாங்கி கொடுத்த அந்த சாக்லேட் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது. அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க, இவன் மேலே ரொம்ப அக்கறையாகவும் இருப்பான், அதை இவ ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டா. அதே சமயத்தில் அவளுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கணும்னு முடிவு பண்ணுறா. அந்த பேக்கெட்டில் இருக்க மொத்த மாத்திரையும் கொட்டிடுறா. அந்த பாட்டில் எடுத்து கழுவி அதில் தண்ணி பிடிச்சி குடிக்கலாம்னு நினைக்கும் போது எத்தனை மிருகங்கள் சந்திச்சிருக்கும் இந்த தண்ணியை. மலை உச்சியிலேருந்து வருது. பாக்டீரியாஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த தண்ணியை சுட வச்சு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஏதாவது கிடக்குமான்னு போய் பார்க்குறா. கீழே குப்பைகள்லாம் கிடக்கு. எங்கேருந்து வந்த குப்பைகள்னு யோசிச்சு பார்க்குறா. ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கல்லை வச்சு நெளிச்சு எப்படியாவது ஒரு பாத்திரம் மாதிரி பண்ணி தண்ணியை சுட வைக்கலான்ட்டு வெற்றிகரமாக தண்ணியும் சுட வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணி சுட்டோன்னே இந்த தலைக்கால் புரியாமல் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இதுதாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அப்படியே தூக்குறா, கை சுட்டுடுது. ஒரு பாத்திரத்தை துணியை வச்சு தான் தூக்கணும், அது இல்லாமல் பாட்டில் எடுத்து மொண்டு பார்க்குறா, தண்ணி வரல, அப்பையும் கை சுட்டுடுது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்ட்டு போயிட்டு ஏரியில் இருக்க நீர் எடுத்து அதையும் தலையில் அப்பிட்டு கொஞ்சம் புத்திசாலியாக இவன் என்ன பண்ணுறா, இன்னொரு நெருப்பை மூட்டி இந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு அந்த தண்ணி சுட்ட தண்ணியை எடுத்து குடிக்கலான்ட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை குடிப்பா பாருங்க. அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைன்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணி அதை குடிப்பான். அதே சமயத்தில் அவங்க அப்பா பற்றி நினச்சி பார்க்குறா. அம்மா போனதுக்கப்புறம் அப்பா என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு அப்பா சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கேட்டு பார்க்குறா. இனிமேல் அம்மாவை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு சொன்னோன்னே அவள் வரைகிற ட்ராயிங் எல்லாத்தையும் கெடுக்கிறா. அதாவது அவங்க அம்மா ஓவியம் வரையும் போது எப்படி கெடுப்பாங்க அது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பசி எடுக்குது, மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கையால் மீன் பிடிக்கிறா பாருங்க, அதுவும் பிடிக்க முடியல. அப்புறம் குச்சியெல்லாம் வச்சு நரம்ப வச்சு மீன் பிடிக்கலாம் ட்ரை பண்றா, அதுவும் முடியல. சரி காட்டுக்குள்ள ஏதாவது சாப்பிட போலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு போறா. போற சமயத்துல ஆபீஸ்ல இருக்க தாட்ஸ் எல்லாம் வருது. அந்த சமயத்துல ஒரு அசிஸ்டன்ட் வந்து நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்பான். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு எது தெரிந்து பேசுறவையோ, அதனால அவ போயிடுவா. இப்போ நமக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தா கூட நல்லா இருக்குமே, அதையும் திங்க் பண்ணிட்டு போறா. போற இடத்துல நிறைய பெரிஸ் எல்லாம் இருக்குங்க, அந்த பெரிஸ்ல ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், சரி நமக்கு பசிக்கு நிறைய சேர்த்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டில்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறா. நிறைய செடிகளில் விதவிதமான பெரிஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கா. பாருங்கள் மூணு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. எதை எடுத்து முதல்ல சாப்பிட்றது, எது நல்ல பெரிஸ் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. அப்போது சாமோட தாட்ஸ் திரும்பவும் வருது. நீ கண்டதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றான். அதே மாதிரி ஒரு பெரிய எடுத்து சாப்பிட்றா, பயங்கர கசப்பு புலருக்கு துப்பிட்டு அடுத்த பெரிய எடுத்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ அமிர்தம் மாதிரி அது ருசிக்குது. அப்படியே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். முதல் முறையாக ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றா இல்லைங்களா, அதுவும் கடுகளவுக்கு, அதுவே அது போதுமான அளவு இருக்குது. அதனால் இருக்கிற மொத்த பழத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த கட்டையில் கோடை போட்டுட்டு அந்த நெருப்பு மூட்டி சந்தோஷமாக தூங்கிட்டுருக்கா. நடு ராத்திரி இருக்கும், டக்குன்னு வயிறு பரட்டி அப்படியே கொமட்டெல்லாம் வாமிட் எடுத்துடுறாங்க. ஏன்னா அவள் சாப்பிட்டது எதுவுமே ஒத்துக்கல, அது நல்ல பழங்கள் கிடையாது, அது சாப்பிடக்கூடிய பழங்கள் இல்லைன்றதுனால மொத்தமும் வாந்தியாக எடுத்துடுறான். அந்த சமயத்தில் கூட அவளுக்கு ஆஃபீஸ் தாட்ஸ் தான் வரும். பர்சனல் லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு போகுது. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லைனாலும் வாந்தி எடுத்தால் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும் இல்லைங்களா. அப்போ அவள் கனவுல அப்படியே நினச்சி பார்க்குறான். திரும்ப சோர்ந்து படுத்துக்கிற அதே இடத்துல அந்த கரடி வந்தது இல்லைங்களா, அது எந்த பெரிஸை சாப்பிடுதோ அவளும் அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது கனவில். அடுத்த நாள் யோசிக்கிறா, அது பாத்ரூம் போச்சு இல்லைங்களா, அதை நோண்டி பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்து அந்த பெரிஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்க்குறா, பேர்கிள்ஸ் மாதிரி. அப்புறம் அந்த பழங்களை எடுத்து நல்லா கழுவிட்டு எந்த பழத்தை கரடி சாப்பிட்டுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பழத்தை எடுத்து நசுக்கி பார்த்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா.
அவள் கலெக்ட் பண்ணிட்டு வந்த பழங்களை கழுவிட்டு அதை சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுறாள். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குது, அப்படியே ஒரு முழு சாப்பாடை சாப்பிட்டு திருப்தி அவளுக்கு. படுத்து பார்க்குறா, வயிற்றில் ஒரு ஃபீலிங்கும் இல்லை, அதாவது எந்த ஒரு குமட்டலோ எதுவும் இல்லை, சந்தோஷப்படுறா. அப்பாடா நமக்கு ஒரு சாப்பாடு கிடச்சிருச்சு, இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு காட்டுக்கு போயிட்டு அவளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழங்களை பறித்து பறித்து சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஆஹா, மழை பெய்யதே நமக்கு தண்ணி கிடைக்கும்னு திபுதுபுன்னு ஓடி வந்து இருக்கிற மாத்திரையெல்லாம் கொட்டிட்டு அந்த பாட்டில் எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி பிடிக்கலாம் அப்படின்ட்டு கடகடன்னு வச்சுட்டு ஒரு குகை மாதிரி அவள் ரெடி பண்ணி வச்சுருக்கா இலைகளில், அதில் அந்த சின்ன கூடாரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். அதில் மழைக்கு கீழே பதுங்கிக்கிறாங்க. அப்போது அந்த மழை பெஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணியை எடுத்து குடிக்கலான்னு உள்ளே இருக்கா. மழை பெஞ்சு முடித்தோடனே சரி, இரவு நேரம் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு வெளிச்சம் நமக்கு கண்ணுக்கு தெரியாதான்னு மலை உச்சியில் போய் பார்க்குறா. அந்த சமயத்தில் திரும்ப சாமோட நினப்பு வருது. அது சொல்லுது, அங்கே பாரு ஒரு வெளிச்சம் தெரியுது, அதை நோக்கி நீ போனீன்னா கண்டிப்பாக மனித நடமாட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, போகலாம் அப்படின்னோடனே இது ஒரு கனவு. டக்குன்னு என்ன பண்ணுறா, எந்த இடத்த நோக்கி வருது அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டு மறுநாள் கூடாரத்தை விட்டு வெளியில் வரா. அவளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிறா. கடைசியாக அந்த இடத்துக்கு ஒரு ஹைப் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகலான்னு முடிவே பண்ணிட்டாங்க. தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு பேக்கில் நடந்து போகிறா காட்டுக்குள்ளே. குறிப்பிட்ட தூரம் போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த வெளிச்சம் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, அதை மட்டும் கை காமிச்சு நேராக போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அப்போ சாம் பின்னாடி வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்கிறான். போகிற வழியில் என்னாகுது, ரொம்ப தூரம் போயிடுறா, காலடி தடம் தெரியுது. என்ன ஒரு ஆச்சரியம், இங்கே மனித நடமாட்டம் இருக்குது அப்படின்ட்டு யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லாக தேடி தேடி பார்க்குறா. யாரையும் காணும், ஓடி பார்க்குறா. அப்புறமா தான் தெரியுது, நடந்து வந்த பாதைகள் அவளோடது தான். அதாவது அவளோட காலடி தடத்தை தான் அவள் பார்த்துருக்கா. ஏன்னா ரிப்பன் கட்டியிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு திரும்பி வந்து நிற்கிறான். ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுக்கப்புறம் சாமும் பக்கத்தில் வந்துடுறான். இந்த இடத்த நோக்கி தானே நான் ஸ்ட்ரெயிட்டாக போனேன், ஏன் போக முடியல அப்படின்ட்டு யோசிக்கிறா. இல்லை, இதுக்கு போகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு காம்பஸ் வேணும், அதை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி பிடிச்சி தக்கையெல்லாம் எடுத்து ஒரு ஊசியில் சொருவிட்டு அதுக்கப்புறம் காம்பஸ் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி பார்க்குறா. நார்த் சவுத் அதை காட்டவே இல்லைங்க. திரும்பவும் என்ன பண்ணுறா, நான் இந்த இடத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகலான்ட்டு காட்டுக்குள்ளே போகிறான். நார்த் சவுத் அது காட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குறிப்பிட்ட தூரம் போயிருப்பாங்க. ஒன்றையும் அது காட்டலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, முழிச்சிக்கிட்டே போகிறா. அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு ஒரு பொருளாக போட்டுட்டு போகிறா. வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால பேக்கில் இருக்க ஒரு ஒரு பொருளாக, லேப்டாப்பு, ஐபேடு, பென்னு அப்படின்னு ஒரு ஒரு பொருளாக போட்டுட்டு கையில் இருக்க மொபைல் எடுத்துகிட்டு அவங்க அம்மா கிட்டே பேசுகிற மாதிரி, அம்மா எங்கம்மா போனீங்க, உங்களை நோக்கி தான்மா நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றத அவள் நினைவுகளில் ஓடிட்டுருக்கு. இவன் இந்த சைடு ஃபோன் பேசிகிட்ருக்கா, கண்டிப்பாக அவங்கள ரீச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பேசிகிட்டே வராங்க. திரும்ப அவள் போட்டுட்டு போன பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கீழே கிடக்குது. சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு வரான். இந்த காம்பஸ் சரியில்லை, நம்ம அதை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறான், சாமோட வாட்சை போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம திரும்ப காம்பஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறான். அப்போ சாம் வரான் அந்த இடத்துக்கு. நீ முதல்ல என்னை வந்து தொல்லை பண்ணுறதை விடு, என்னை விட்டு போகணுன்னா அவன் மறைஞ்சு போயிடுறான். இதை சுற்றி போகாதன்னு மட்டும்தான் அவன் சொல்லியிருப்பான், அதை அவன் ஃபாலோ பண்ணியிருந்தானா கரெக்டாக இருந்திருக்கும். இவன் எப்பவும் போல காய்ச்சி மூச்சுன்னு கத்த அவன் இருந்த இடத்துலேருந்து டக்குன்னு காணா போயிடுறான். அந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க கடகடன் மரத்து மேலே ஏறி என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கரடி தான் துரத்திட்டு வருதுன்னு மேலே ஏறிடுவாங்க. மேலே ஏறினோடனே டக்குன்னு ஒரு கிளை முறியுமா, அப்போ தபால்னு உளுந்து கீழே பார்த்தா கவுந்தடிச்சு விழுந்துடுறா. பூனை இருக்கு இல்லைங்களா, காட்டு பூனை, அதுதான் துரத்திட்டு வந்திருக்கோம். பூனையை பார்த்தா ஓடணும் அப்படின்ட்டு அவ்வளோ மீறி சிரிக்கிறா. சிரி சிரின்னு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறா, இந்த காட்டில் நமக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்குன்னு அதே இடத்துல தூங்கி போய்ட்றா. தூங்கி போய் முழிச்சு பார்த்தோன்னே இந்த காட்டை விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு திரும்ப யோசிக்கிறா. திரும்ப அவளுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து தப தப தபன்னு அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஏன்னா அப்போ ஒரு சத்தம் கேட்குதுங்க, ஏதோ ஒரு ஏரோப்ளைன் வர மாதிரி. இவன் ஃபோன் பண்ணியிருப்பா இல்லைங்களா அந்த ஃப்ளைட்லேருந்து, ஸோ அது ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வர மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவளுக்கு இல்யூஷன், அவங்க அம்மா வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, அவங்க அம்மா தேடிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. இவன் ஏரோப்ளைன் வரும்போது அவள் அட்லீஸ்ட் அந்த கரையோரமாக இருந்திருந்தா கூட அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவள் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எவ்வளோ கத்துனாலும் அவங்க பார்க்கல, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஃபெடப்பாகி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுகிறா பாருங்க, அது அப்படியே போயிட்டே இருக்குது. பெரிய பாதாளமாக இருக்குது, ஒரே இருள் அடைஞ்சு போயிடுது.
அடுத்த சீனில் காட்டுறாங்க, அவள் விழுந்து கிடக்கா, அவள் மேலே ஒரு பாறை விழுந்து கிடக்கு. அந்த இடத்துலேருந்து அவள் எப்படி தப்பிப்பான் நினச்சி பாருங்கள். ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், சாப்பிடலை, வயிற்றில் குழந்தை வேற, இதில் அவள் ஓடி வந்துட்டுருக்கா. நல்ல வேலை விழுந்த கல் ரெண்டும் காலில் தான் விழுந்திருக்கும், வயிற்றில் விழுந்திருக்காது. அதே சமயத்தில் அவள் தலையை தொட்டு பார்க்குறா, தலையும் பலத்தாடி மண்டை உடஞ்சிருச்சு, ரத்தம் கொட்டிகிட்ருக்கு. பக்கத்தில் கிடக்கிற பேக்கை ட்ரை பண்ணி இழுத்து, அதுக்குள்ளேருந்து ஒரு துணி இருக்கும் இல்லைங்களா, அவளோட துப்பட்டா, அதை எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ பக்கத்துலேருந்து புகை வருது. திரும்பி பார்த்தா அவங்க அம்மா, அவங்க அம்மாவுக்கு தான் ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கு இல்லையா. அம்மா, உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு அவள் கேட்குற மாதிரி இருக்குது. இவளுக்கு இல்யூஷனுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அம்மா, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா, நான் இப்படி கிடக்குறேனே அப்படின்னு கேட்குறான். அப்படியே மயங்கி போயிடுறா. அடுத்த தடவை திரும்ப முழிச்சு பார்க்குறான். அம்மா, இன்னுமா இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த கல்லை எடுக்கிறதுக்கு உதவுங்கன்னொன்னே, உதவிகள்லாம் உன் பக்கத்துலேயே இருக்குது, நீயே எடுத்து ட்ரை பண்ணு அப்படின்னோன்னே, ஒரு சின்ன கல் எடுத்து அந்த பெரிய பாறையை உடைச்சி உடைச்சி எப்படியாவது உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஒரு கார்னரில் உடைச்சாலாவது வெளியில் வந்துடும் இல்லைங்களா கால், அதுக்கு ட்ரை பண்ணுறான். அதே சமயத்தில் அவளோட பாஸ்டில் அவங்க அம்மா வந்து அவளுக்கு ஓவியம் சொல்லி கொடுக்கறது. ஓவியம் வரையும் போது அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லா அழகாக வரைவாங்க, அதை அப்படியே கலைச்சிருவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்ன இருக்குன்னா, ஒரு அடமண்ட்டான புத்தி இதில் அவளுக்கு கிரியேட் ஆகிடுது, சொல் பேச்சு கேட்காமே அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க அம்மா மாதிரியே இவளும் வளர்ந்து நிற்கிறா, அதாவது சொல் பேச்சு கேட்காம ஒரு பொண்ணாக வளர்ந்து நிற்கிறா. யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க, அவள் நினைக்கிறது தான் சரின்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்து அவள் இருக்கிறான்றதையும் அவள் ஃபீல் பண்ணுறான். அம்மா மாதிரியே நம்மளும் இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்ட்டு. அதே சமயம் அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னொன்னே, உன் ஹெல்ப் பக்கத்துலேயே இருக்கணுன்னு அந்த போதை மாத்திரைகள் தான் கிடக்கு, அதை எடுத்து நீ சாப்பிட்டினா உனக்கு வழி தெரியாது, கண்டிப்பாக காலில் எடுத்துடலாம் கல்லுலேருந்துன்னொன்னே அடுத்த செகண்ட் அவன் நினச்சி பார்க்குறான். அந்த போதை மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தையோட உயிருக்கு ஆபத்து, அதை எடுக்க போகிறதில்லன்னு கண்டிப்பாக முடிவு பண்ணிடுறா. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லை உடைச்சி அவள் காலை வெளியில் எடுப்பா பாருங்கள். எடுத்த அடுத்த நிமிஷம் அவள் திங்க் பண்ணுறா, நம்மளோட இமேஜினேஷனில் இருந்த அம்மா கிடையாது இது, இது நம்மளை வந்து கெட்ட வழியில் கொண்டுட்டு போகுது. அதாவது அம்மா நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பாசம் இருந்துச்சு ஓகே தான், பட் அவங்க அடமெண்ட்டாக இருந்த புத்தினால தான் நம்ம இந்த இடத்துல விழுந்தோம், நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த இடத்துல விழுந்தோம், எல்லாமே நடந்துச்சு நமக்கு அப்படின்றத திங்க் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கான். அது வரைக்கும் கிட்டக்கு வராத அம்மா அப்போ தான் அவங்க கிட்டக்கு வந்து அவ்வளோ தடிவே ஆதரவு கொடுக்குறாங்க. நீ காலை எடுத்துட்டம்மா, இதுக்கப்புறம் நீ ஏன் கூடவே இரு, நானும் இங்கே தான் இருக்கேன், உனக்காக தான் காத்துட்ருந்தேன், இந்த மாத்திரையை எடுத்துக்கோ அப்படின்னோன்னு அடுத்த செகண்ட் யோசிக்கிறான். நம்ம வயிற்றில் குழந்தை இருக்குது, திரும்ப திரும்ப இந்த மாத்திரை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்களே, இது ஒரிஜினல் அம்மா இல்லைல்ல, அப்போ அம்மாவோட பாசம் உண்மை இல்லைல்ல, அவங்க நம்மக்கிட்ட நடிச்சிருக்காங்க, அவங்க சுயநலத்துக்காக தானே நம்மளை விட்டுட்டு போனாங்க, என்னைக்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்திருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறான். என்னை விட்டு நீ ஏன் போன, என்னை துரோகம் பண்ணிட்டு தானே விட்டு போன, அப்போ நீ என்ன நல்ல அம்மாவா சொல்லு, அப்படி இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கலாம்ல, நீ வரலல்ல, உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு, நீ சொல்கிற மாதிரி நான் உன் கூட இருக்க போகிறதில்ல, போ அப்படின்னு. உன்னை கடைசியாக ஒரே கேள்வி கேட்குறம்மா, பதில் சொல்லு, என்னை ஏன் விட்டு போனேன். இந்த கேள்விக்கு எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு இல்லையா. ஒரு குழந்தையோட மனசு, நான் உன்னை எவ்வளோ நேசிச்சேன் தெரியுமா, நீ என்னை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டேன், பட் திரும்பி கூட வரவே இல்லை, ஒரு தடவை கூட வந்து என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை தூக்கி அடிக்கிறான். அது ஒரு இடத்துல போய் விழுகுதுங்க. ஒரு இடத்துல விழுந்துச்சுன்னா சவுத்தில் அடித்தா திரும்ப வரும் இல்லைங்களா, வரல. அது அந்த இடத்த போய் பார்க்குறான், அந்த இடத்துல ஒரு பாதை இருக்குது, கண்டிப்பாக இது வழியாக நீ போறியா, போகாத, என்னை விட்டு போயிடுவ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதையும் கேட்காம இல்லை நீ அம்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவள் போகிறான். அவள் போக அவங்க அம்மாவோட ஆன்மா பின்னாடியிலேருந்து கத்துது, அதாவது இவளோட நினைவுகள் இதெல்லாம், என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாதன்னு அது கத்திட்டுருக்கு. இவ அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக ரொம்ப குறுகலான பாதை வழியாக அவள் தப்பிச்சு வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணி வெளியில் வரா, உள்ளே இருக்க ஆன்மா என்னை விட்டு போகாத போகாதன்னு கத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் அப்பாடா வெளிச்சம் வந்துருச்சு, நம்ம வெளியில் வந்துட்டோன்ட்டு வெளியில் வராங்க, ஆனால் அடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு அவளுக்கு இடமே இல்லை, அது ஒரு மலையோட எண்டு. காலை எடுத்து இப்படி வப்பா பாருங்க, இப்படி தப்பிச்சு போகலான்ட்டு நிலசரிவு மாதிரி ஏற்பட்டு அந்த மலையிலேருந்து அப்படியே விழறா கீழே. அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா கீழே விழுந்து சுயநிலை விழுந்து அப்படியே கிடக்கிறான். அடுத்த செகண்டை அவளால் நகர முடியல, ஏன்னா காலில் பலத்தாடி கால் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஃபீல் பண்ணுறா, அட்லீஸ்ட் நடந்துக்கிட்டாது இருந்தா அந்த காட்டில், இப்போ நகரக்கூட முடியல, காலெல்லாம் உடஞ்சி பயங்கர ரத்தம்,
உடம்பெல்லாம் செம்ம அடி. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பக்கத்தில் தேடி பார்க்குறா, அவளோட பைய கிடையாது. இவள் அவசரத்தில் வந்தா இல்லைங்களா, மேலே பையை விட்டுட்டு வந்தால் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு கிடையாது. அழுகிறா பாருங்க. அந்த சமயத்தில் அவங்களோட அப்பாவோட ஞாபகம் வருது. அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்வார், அப்பப்போ உனக்காக நான் இருக்கேன், உன் கூடவே நான் இருக்கேன் அப்படின்னு எப்பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அது அவளுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. அப்பாவும் அப்படி தான், காதலனும் அப்படி தான். அவளுக்கு கிடைச்ச அவளோட குணத்துக்கு அந்த காதலன் அவ்வளோ கேராக பார்த்துப்பா, இருந்தாலும் அது அவளுக்கு பெருசாகவே தெரியாது. தூக்கி தூக்கி போடுவாள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்க குச்சிகளெல்லாம் எடுத்து அதை எடுத்து ட்ரை பண்ணி காலை அப்படியும் இப்படியும் உதச்சி கிதச்சி எந்திரிச்சு நின்று இந்த காட்டை விட்டு நம்ம தப்பிச்சே ஆகணும். வெளிச்சம் வர திசை எது, அதாவது ஒரு சூரிய வெளிச்சம் எங்கே இருக்கும். இந்த இடத்துக்கு முதல் முறையாக வந்தோன்னா அவள் பார்த்துருப்பா சூரியன் எந்த பக்கம் உதிக்குது, கிழக்கு மேற்கு இல்லைங்களா. ஸோ அதை வச்சு கணிச்சு நம்ம எப்படி நடந்து போகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏங்கிக்கிட்டே அழுதுகிட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து கிழக்கு மேற்கு பக்கம் போகலாம், நார்த் சைட் போகலாம் அப்படின்ட்டு போகிறா. நடக்கிறா நடக்கிறா, நடக்கவே முடியல. அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டாவது ஃபாஸ்ட்டாக நடந்துருப்பா, இப்போ சுத்தமாக நடக்க முடியல. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. அப்படியே வானத்தை பார்த்து பார்த்து போகிறா. ஒவ்வொரு இடமா அவள் போயிட்டுருக்கும் போது அவளால் ரொம்ப தூரமும் நடக்க முடியல. அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. அப்பா உன்னை மிஸ் பண்ணிட்டேனேப்பா, உன்னோட அன்பை புரிஞ்சிக்கலையேப்பா, எப்போ பார்த்தாலும் நீ என் கூடவே இருந்தியே அப்படின்ற ஒவ்வொரு தாட்டும் ஒரு இடத்துல தூங்கி போயிடும். அந்த இடத்துல பார்த்தா ஒரு அழகான வண்ணமான நிறத்தில் அந்த இடமே ஸ்கையே வித்தியாசமாக இருக்குது. நிறைய மூவிஸில் இது மாதிரி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி நிறைய இருக்கும்போது அதை பார்த்து ரசிச்சிட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க அம்மா ஒரு தடவை ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க, அப்போ கூட இது மாதிரி ஒரு இதை அனுப்பியிருப்பாங்க. அவனோட காதலனோட நினப்பு வருது. கையை தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த சமயத்தில் டக்குன்னு முழிச்சு பார்க்குறா, ஒரு கேட்டர்பில்லர் இருக்குது கையில். ஸோ ஆக்சுவலாக இவளுக்கு எல்லாமே இமேஜினேஷன் தான். இங்கே நடக்கிறது அவங்க கூட இருக்கிற மாதிரி, ரிலேஷன்ஸ்லாம் கூட இருக்க மாதிரி அவளுக்கு தாட்டு. அப்படியே என்ன பண்ணுறா, ஒன்றுமே முடியல, போயிட்டே இருக்கா. மழை வருது. அதே மாதிரி ஒரு மழை நாளில் அவங்க அப்பாவோட இறுதி நாட்கள். அப்போ கூட வந்துட்டு அவள் சரியாக கூட பேசியிருக்க மாட்டாள். இப்போது அதே சமயம் அவள் தாட்டில் வருது, தண்ணி தாகம் எடுக்குது. படுத்துக்கிட்டு நாக்கை நீட்டி தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுறான். பக்கத்தில் ஒரு பெரிய இலைகள் கூட கிடையாதுங்க, அவள் தண்ணியை பிடிச்சி குடிக்கலானா. சரினா அந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து அவளோட நினைவுகள் மட்டும் போகிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரே பட்டர்ஃப்ளைஸு ஃப்ளைஸ் எல்லாம் இருக்குது, நிறைய பூக்கள்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவள் ட்ரை பண்ணி அந்த இடத்த விட்டு போகிறாள். அதாவது ஒவ்வொரு சமயத்துலேயும் போகிறத காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அவள் ரெஸ்ட் எடுக்கிறதையும் காட்டுறாங்க. அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா. அடுத்த சமயத்தில் எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போவோம், இல்லை இதே இடத்துல சாக தான் போகிறோம் அப்படின்றத நினச்சிட்டு ஒரு குச்சி மாதிரி ரெடி பண்ணி, கவட்டை மாதிரி ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணி போகிறாள். போகிற வழியில் நிறைய பழங்கள்லாம் இருக்குது, அதையும் சாப்பிட்டுக்கிறான். அதே சமயத்தில் பயமூத்துற மாதிரி ஆந்தைகள்லாம் சத்தம் கேட்குது. அப்பாவோட கடைசி மூச்சு நிற்கிற அந்த நிமிஷம் ஞாபகத்துக்கு வருது. அவள் கூட தான் இருக்கிறா. அது வரைக்கும் சரியாக பேசியிருக்க மாட்டாள். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தேம்பி தேம்பி அழுதுருப்பா. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்பா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேப்பா, நீ என் கூடவே இருந்த, எனக்காகவே வாழ்ந்த, எதையுமே நீ வந்து புதுசாக செஞ்சிக்கல, ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கல, பட் உன்னை நான் வந்து மதிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுவாள். அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறா, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது, கார் சத்தம் மாதிரி. குடுகுடுன்னு ஓடி போய் கார் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறா. காரும் கிடையாது பஸ்ஸும் கிடையாது. அந்த இடத்துல அருவியோட திருப்பங்க, அருவினா காட்டாறு, அது ஓடிட்டுருக்கு. அருவிலேருந்து கொட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும் அது மாதிரி ஓடிட்டுருக்கு. அதோட சத்தம் தான் இவளுக்கு கார் சத்தம் மாதிரி கேட்டிருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றி வளைச்சிட்டு வந்து உட்காந்து எப்படியாவது தண்ணியில் நீந்தலான்னு பார்க்குறா. கால் வேறு அடிபட்டுருக்கு. அந்த சமயத்தில் அவங்க அப்பாவோட நினைவுகள் வருது. அது வந்து உட்காந்து முதல் முறையாக அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறாரு. அவள் ரொம்ப அழகானவர் தெரியுமா, இந்த மாதிரி இயற்கையான இடங்கள்லாம் அவளுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக அவள் இந்த இடத்துல தான் இருப்பாள் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட நினைவுகளும் வருது. அதாவது முதல் முறையாக அவங்க அப்பா பேசும்போது அவங்க அம்மா வந்து அதே இடத்துல இருக்க மாதிரியும் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரியும் ஒரு நினைவுகள் வருது. அந்த நேரத்தில் அந்த கட்டை இருக்கு இல்லைங்களா, அவங்க அம்மா லெட்டர் போட்டாங்க, அந்த கட்டை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்ருக்கா. அவங்க அப்பா அந்த இடத்துல மறைஞ்சு போன மாதிரி இருக்குது. சரி, அந்த லெட்டர் எடுத்துகிட்டு எப்படியாவது அம்மாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவள் ட்ரை பண்ணுறான். பட் அப்பா தான் உண்மையானவர் அப்படின்ற தாட்டும் இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறான், நானும் நினச்சிட்டு இருந்தேங்க, நினச்ச மாதிரி அப்படியே ஒரு கட்டை எடுத்துகிட்டு ஆற்றுக்குள்ளே குதிச்சிட்டா. அந்த காட்டாத்தில் குதிச்சுட்டு அவள் ட்ரை பண்ணி நீந்தி போகலான்னு பார்த்தா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அது போகிற காட்டு வேகத்தில் இவளை இழுத்து
உடைஞ்சிக்கிட்டு போகும், கையில் இருக்க கட்டையெல்லாம் உருவிட்டு போகும். அவளோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றும் அவளோட ஞாபகத்தில் வந்துட்டுருக்கும். இந்த காட்டுக்கு வந்தது, நெருப்பை மூட்டினது, அவள் பழங்களை சாப்பிட்டது, தண்ணி பிடிச்சி குடித்தது, இந்த காட்டில் நடந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றும் நினச்சி பார்த்துட்டே இருப்பாள். அவள் உடம்பை விட்டு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும். அவள் கையில் இருக்க அந்த அவங்க அம்மாவோட லெட்டர்ஸ் கட்டு மொத்தமும் அப்படியே கையை விட்டு விலகி போய் மொத்தமும் கலைஞ்சி பிரிஞ்சு அந்த தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடும். அவளுக்கு உடம்புல உயிரே இருக்காது, அவளோட பூத உடல் மட்டும் போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த சடலம் மிதந்துட்டே போகிற அளவுக்கு போகுது. அந்த சமயத்தில் அவளுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு தாட் வருது. அந்த சமயத்தில் ரெண்டு ரெஸ்கியூ பீப்புள் வந்து இவ்வளோ காப்பாற்றி அப்படியே அவளுக்கு மூச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் மூச்சே வரல. அவளோட நினைவுகளில் அவள் குழந்தையை ஈன்று எடுக்கிற மாதிரி தான் அவளுக்கு கனவுல வருது. ஸோ இப்போ ரியாலிட்டியில் அவளோட அந்த குழந்தை இதுதான் உண்மையான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழப்போகிறோம் அப்படின்னு அவள் நினச்சிட்டே இருக்கா. இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி இவளுக்கு உயிர் கொடுக்க நினைக்கிறாங்க காப்பாற்றினவங்க. அப்போது அவளுக்கு டக்குன்னு அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மூச்சு காற்று வரும் பாருங்கள். ஸோ இவள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழப்போகிறோம், இதுக்கப்புறம் நமக்காக சில பேர் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே வாழ்கிறேன்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம இன்னொன்றத்தை நினச்சி ஓடிட்டுருப்போம், அது வந்து நிரந்தரமே கிடையாது. நம்மளை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அந்த அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.